send the bartender to worry about the money through now. இந்த அமர்வுக்கு என்னை அழைத்ததற்கு உண்மையிலேயே இந்த அமைப்பாளர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் நான் மிக்க நன்றி உடையவனாக இருக்கின்றேன். இந்த அமர்வு காலையில் அமர்ந்த அமர்வு எனக்கு எத்தனையோ விஷயங்களை சொன்னது. அவர்களுக்கெல்லாம் அவர்கள் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக நானே இங்கு நிற்கின்றேன் என்பதை நான் உங்களுக்கு முதலில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தமிழகத்தின் ஒரு சிறு கிராமம் திருப்பூனம், ஒரு சைவஸ்தலம். திருப்பூனம் என்ற அந்த ஊரில் வெறும் தமிழ் மட்டுமே படித்து பள்ளியிறுதி வரை வளர்ந்தவன் நான். தமிழ் தவிர வேறு மொழி தெரியாது. தமிழின் அத்தனை பண்பாடுகளும் கூறுகளும் இருந்த அந்த ஒரு சிறு கிராமத்தில் ஐயா சொன்ன அந்த கூப்பிட நீராட்டு விழா, அதிலிருந்து எல்லா விஷயங்களையும் ஒன்று தமிழ் பண்பாடுகளை ஒன்று கவனித்து அப்படி வளர்ந்தவன் நான். அதன் பின்னால் மதுரைக்கு சென்று, அதற்கு மதுரை பெரிய கவனிப்பு, மதுரைக்கு சென்று ஆங்கில மொழியாக கல்வி கற்று, அதற்கு பிறகு முனைவர் பட்டம் பெற்று ஜப்பான் சென்று அங்கு 4 வருடங்கள் இன்னொரு முனைவர் பட்டம் பெற்றேன். இருந்து பின் அங்கு செய்த அந்த ஆய்வின் பலனாக ஜெர்மனியின் அழைப்பு வந்து, ஜெர்மனிக்கு சென்று ஜெர்மனியில் நான் வந்து பேராசிரியராக அங்கு வேலை பார்த்து ஆய்வாளராக அங்கு இருந்து பின் ஜெர்மன் அரசாங்கமே என்னை குடிமகனாக ஏற்றுக்கொண்டு ஒரு ஜெர்மன் குடிமகனாக இருந்து அதன் பிறகு நான் ஜப்பானிலும் ஜெர்மனியிலும் செய்த அந்த ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு கொரியாவிற்கு என்னை ஏபெக் என்று சொல்வார்கள், ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன், அதனுடைய ஒரு சென்டர், அதில் வந்து அதை நிர்வகிக்கும் பொறுப்பை எனக்கு கொடுத்தார்கள். அங்கு 8 ஆண்டுகள் இருக்கும் பொழுது புத்ரா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நான் அதிகமாக உதவி செய்ததால் புத்ரா பல்கலைக்கழகம் என்னை அழைத்து இங்கு பேராசிரியராக என்னை அமர்த்தியது. இதை எதற்கு இவ்வளவு விரிவாக சொல்கின்றேன் என்றால், நான் தமிழ் கல்வி மாணவன், தமிழில் தான் படித்தேன். தமிழில் படித்து வருவதனால், இல்லை தமிழ் உணர்வை தக்க வைத்துக் கொள்வதனால் எதுவும் இழக்கப் போவதில்லை. இந்த தமிழ் உணர்வு நம் ஊர் இருப்பதனால்தான் நான் நினைக்கின்றேன் இந்த பிற வளங்களும் என்னுடன் சேர்ந்தது என்று நான் சொல்வேன். ஏனெனில் அடிப்படையாக உண்மையில் நான் இந்த நாடுகளுக்கெல்லாம் போன பிறகுதான் உண்மையிலேயே என்னுடைய வேர்களை பற்றி நான் சரியாக புரிந்து கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். உதாரணமாக நான் ஐரோப்பாவில் இருந்த காலகட்டத்தில் எனது சமூகமாக ஈழ சமூகம் அமைந்தது. அந்த இலங்கையில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை காரணமாக ஈழத்தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு வரும்பொழுது ஜெர்மனியில் மிக அதிகமாக இருந்தார்கள். ஏறக்குறைய 50,000 தமிழர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தார்கள். அவர்களே எனது சமூகமாக அங்கு இருந்து வாழ்ந்தார்கள். அவர்கள் வந்து டென்மார்க் போன்ற பிற நாடுகளுக்கு போகும் பொழுது நாம் என்ன எதிர்பார்ப்போம் என்றால், அந்த நாடுகள் தன் மொழியை முதன்மையாக வைத்து இக்குழந்தைகள் வந்து டேனிஷ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்று நாம் நினைப்போம். இல்லை, அந்த நாடுகள் தமிழ் பெற்றோர்கள் தன் குழந்தைகளை தமிழில் முதலில் கற்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார்கள். பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் நீங்கள் தாய்மொழியில், அவர் அழகாக சொன்னார்கள், முதலில் பேசிய பேச்சாளர்கள்லாம், நீங்கள் இயல்பாக இருப்பீர்கள். முதலில் நீங்கள் இயல்பாக இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு பிற வளங்களை சேர்த்துக் கொள்ள முடியும். மிக அழகாக சொன்னார்கள், தமிழ் மொழியை படித்த மாணவன் தான் வந்து பாகாசாவில் ஏ+ ஓகே, ஆங்கிலத்தில் ஏ+ இதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னது என்னவென்றால், நீ உன் தாய்மொழியை முறையாக கற்றுக்கொண்டிருந்தால் உனது நரம்பு வளர்ச்சி செம்மைப்படும். அது செம்மைப்படும் பொழுது உனக்கு கணிதமாகட்டும் பிற மொழிகளாகட்டும் அதை கற்றுக்கொள்வது பெரிய விஷயம் இல்லை. முதலில் வந்து உனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும், அதை தாய்மொழி உனக்கு கொடுத்து. அதுக்கு உதாரணம் நான் தான். நான் வந்து என்னை பல பேர் இருக்கேங்க, நீங்க தமிழ் துறையில இருக்கீங்களா, நான் தமிழ் துறை அல்ல, நான் படித்தது முழுக்க முழுக்க அறிவியல். அறிவியல் சார்ந்து இருக்கும் பொழுது கேட்கின்றார்கள், நீங்கள் அறிவியல் சார்ந்து இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு தமிழில் ஈடுபாடு வருகிறது, கலையில் ஈடுபாடு எப்படி வருகின்றது, பிற துறைகளில் உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வருகின்றது என்று கேட்பார்கள். நான் இதை பற்றி ஆழ யோசித்திருக்கின்றேன். அதற்கு அடிப்படை காரணம், அறிவு என்பது ஒன்றுதான். அறிவை நீ சரியாக பெற்றுக்கொண்டு விட்டாய் என்றால் அந்த அறிவின் மூலமாக மிச்சம் எல்லாம் உங்களுக்கு கைவசப்படும். இல்லை என்றால் திருமொழி சேர்வார் இப்படி சொல்லியிருக்க மாட்டார், நற்றமிழை வித்தியன் உள்ளத்தில் நீ விதைத்தாய் கற்ற மொழியாக கலந்து.
இறைவனே கற்ற மொழியாகத்தான் அவருக்குள்ள வராரு. கற்ற மொழியாக தமிழ் உள்ளே நுழைந்ததற்கு பிறகுதான் அவருக்கு வந்து அத்தனையும் உணர்வனும் பெரும்பதம் என்பார் தொண்டரடி பொறியாளர். அந்த உணர்வு எப்படி வருகின்றது என்றால் அடிப்படையில் மிக அவசியம். உணர்வு நமக்கு மிக அவசியம். ஏனென்றால் அதுதான் உணர்வனும் பெரும்பதம் என்கின்றார். அந்த பெரும்பதம் நம் உள்ளுக்குள் வர வேண்டும் என்றால் முதலில் தமிழினுடைய பெருமைகளை அறிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் நமக்கு வந்து தெரியாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் தமிழை முறையாக சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இல்லை. அதை பற்றியும் பேச்சு வந்தது. மிக அழகாக உணர்வு பூர்வமாக உங்களுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்க முடியுமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏனெனில் நான் வளர்ந்த காலத்தில் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மிக உக்கிரமாக இருந்த காலகட்டம், கழகங்கள் வந்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக சிறப்பாக அமைந்ததற்கு மிக முக்கிய காரணம் உணர்வுள்ள தமிழ் ஆசிரியர்கள். அவர்கள் எல்லாம் எங்களுக்கு அந்த அவர் அழகாக சொன்னார், அக்கினி பிஞ்சொன்றை வைத்தோம் என்று பாரதி சொல்கின்ற மாதிரி அந்த பெரும் காட்டை அழிக்கிறதுக்கு அந்த உணர்வு மிக சரியாக இருந்தது. அந்த அக்னி குஞ்சு கொடுத்தது எல்லாமே தமிழாசிரியர்கள். அதை தமிழை வைத்து வளர்ந்து அவர்கள் வந்து வந்ததற்கு பிறகு ஆங்கிலத்தை முன்வைத்து பெரிய சீர்கள் ஆகிவிட்டது தமிழகத்தில், அது வேறு விஷயம். ஆனால் அந்த தமிழை எவ்வளவோ சீர்படுத்தி இருக்கலாம். அந்த உணர்வுகளை கொடுத்த ஆசிரியர்கள் இன்றும் இருக்கின்றார்கள். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்று இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது என்னுடைய ஒரு மிக முக்கியமான வேண்டுகோள். இங்கு வந்து அந்த உணர்வை வேண்டும் என்றால் நான் முறையாக அங்கு ஒரு அரசியல்வாதியோ வைரமுத்துலையோ கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதற்கு பதிலாக இந்த உணர்வு நீ நம்ப மாட்டீங்க, ஞானாலயா என்று புதுக்கோட்டையில வந்து அந்த நாங்கள் இந்த சேகரம் செய்து இலக்கு மயமாக்கல் செய்து கொண்டிருக்கும் பொழுது பார்க்கிறேன். அங்க சொன்னாங்க, ஐயா நீங்க அப்படி வந்து பள்ளத்தூர் வந்துருக்கோம். ஏன்னா அங்க தேசியன்னு ஒருத்தர் இருக்கார், நல்ல தமிழாசிரியர், தமிழ் விசத்துக்கு ஆள் இல்லாம இருக்காரு சார். நீங்க வந்து கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா ஒரு 5 வயசு கூடும். தமிழ் உசுகம் உயிருங்க, தமிழ் வந்து மூச்சு. அவருக்கு தமிழ் இல்லாட்ட வந்து செத்து போயிடுவா இருக்கிறாரு. நீங்க வந்து அவரோட கொஞ்சம் பேசி உங்களுடைய இந்த இயக்கங்களை பத்திலாம் சொன்னீங்கன்னா அவர் இன்னும் ஆர்வமா வந்து தான் கற்ற தமிழ் ஒரு பயனுள்ள செயல், அதை நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கோம், அந்த மாதிரி உணர்ச்சி உள்ள தமிழர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நாம் அழைத்து இங்கு நாம் அந்த உணர்ச்சியை கொடுக்க வேண்டும். தமிழர்கள் ஒரு சிறுபான்மை இனமாக உலகளவில் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்று நான் நினைப்பது என்னவென்றால், ஐயா ஓசா பாலுதான் அடிக்கடி என்னிடம் இதை பற்றி பேசுவார், அதாவது தமிழர்கள் அடிப்படையில் கடலோடிகளாக இருந்திருக்கிறார்கள். நீங்க சங்கம் பாருங்க, அந்த 5 காப்பியங்களும் வணிக காப்பியங்கள், கதாநாயகர்கள் அனைவரும் வணிகர்கள். சோ ஒரு வணிகர்களை வைத்து 5 காப்பியங்கள் தமிழகத்தில் வந்திருக்கிறது என்றால் இவர்கள் எல்லாம் நாடாதேசிகள், இவர்கள் எல்லாம் எல்லா திசைக்கும் சென்று வியாபாரம் செய்தவர்கள். எனவே இவர்களுக்கு மொழி என்பது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இல்லைன்னா கனியன் பூங்கன்றன் வந்து யாமா வந்து யாதும் முறை யாவரும் கேளீர் என்று சொல்லி இருக்க மாட்டார். அவர் அந்த ஒரு சொல் வந்ததற்கு அடிப்படை காரணம் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் சீனர்களும் தமிழகத்தில் வந்து அவர்கள் வந்து ஊடாடி இருந்ததனால்தான் வந்து அத்தகைய ஒரு வார்த்தை விழுந்தது. எனவே இவனுக்கு மொழி என்பது ஒன்று பெரிய பிரச்சனையாக இல்லாததனால் அவன் எல்லாவற்றையும் அரவணைத்துக் கொண்டு வளர பொழுதும், இன்னொன்று நம் கோயில்களில் ஏன் சம்ஸ்கிருதம் முதன்மையாக இருக்கின்றது என்பது, எகிப்திலும் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் அந்த பிரீஸ்ட் கிளாஸ் இருக்கு பொழுதுல அந்த பூசாரிகள் வந்து எப்பொழுது வேற்று மொழியில் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கவனம் இருக்கு. எங்கேயுமே பாருங்க, நம்ம தமிழ் பசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாகாசா கலந்து கலந்து தான் பேசுவாங்க. பாகாசா வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல பாதிக்கு மேல தமிழ் வார்த்தையும் சம்ஸ்கிருத வார்த்தையும் இருக்குங்கிறது தெரியாது. ஒரு வேற்றுமொழியை வைத்து நாம் சொல்லும் பொழுது நாம் அதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சு இப்படிதான் வந்து சம்ஸ்கிருதம் உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். ஆனால் தமிழர்கள் எப்பொழுதும் விழித்துக் கொண்டு விட்டார்கள். எனவேதான் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வந்து தமிழை முன்னெடுத்து வைத்து தமிழால் செய்ய முடியும் என்று காட்டியதற்கு பிறகும் அது பெரிய அது ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு நிர்பாகியம். தமிழகம் அதற்கு பிறகு ஒரு 500 காலம் வந்து அந்நியர் ஆட்சியில் வசப்பட்டதால் தியாகராஜர் வந்து தமிழ்ல பண்ணியிருக்கலாம். அந்த கீர்த்தனைகள் அனைத்தும் தமிழ் கீர்த்தனைகள் தான். அடிப்படையாக ராகங்கள் எல்லாம் வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பண்வகைகள் தான். அவர் ஏன் தெலுங்கு செய்தார் என்றால் அரசாட்சி நாயக்கன் உட்கார்ந்துருக்கார். இப்ப நாயக்கர் இருக்கும் பொழுது அவர் தெலுங்குல செஞ்சா இன்னும் சிறப்பாக இருக்கும். சோ இப்படித்தான் வந்து பிற மொழிகளில் வந்து தமிழறிஞர்கள் இந்தியாவின் ஆகச்சிறந்த சமஸ்கிருத நூல்கள் எல்லாம் செய்தவர்கள் தமிழர்கள். ஆக இவனுக்கு வந்து அந்நிய மொழி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதே காலகட்டத்தில் தன் மொழி சார்ந்த தன் மொழி எவ்வளவு ஒரு வளமையான மொழி, அந்த மொழியில் இல்லாத வேர்ச்சொற்களா, அதை
வைத்துக் கொண்டு என்னென்னமோ செய்யலாம். அவ்வளவு இருக்கு. உள்ள வந்து இணையம் என்று வந்ததற்கு பிறகு தமிழின் சிறப்புகளை அறிய நாங்கள் தமிழகத்திற்கு கடப்பணி செல்லும் பொழுதுதான் தெரிந்தது. ஒரு காலத்தில் நாங்கள் சொல்லிக்கொண்டிருந்தோம், இந்த தமிழின் வடங்களை எல்லாம் நாங்கள் ஒரு சின்ன சீடியில் ஒரு குறுந்தகட்டில் கொண்டு வந்து விடலாம் அப்படின்ட்டு அவ்வளவு நழு ரொம்ப இருமா போல நழுஞ்சோம். தமிழ் கொடுத்த அடி உள்ள போய் நீங்க தமிழகத்தில் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அதனுடைய ஆழமும் அகலும். தஞ்சாவூரில் மட்டும் தஞ்சாவூரை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும், வாழ்நாள் முழுக்க நீங்கள் எடுக்கலாம் விஷயங்கள், அவ்வளவு இருக்கிறது. அப்புறம் இன்னும் பிற மதுரை இருக்கின்றது, திருநெல்வேலி இருக்கின்றது, அங்கெல்லாம் கொட்டி கிடக்கு. அதற்கப்புறம் வந்து சமய இலக்கியங்களாக இருக்கு. வைணவ இலக்கியங்களை நீங்கள் வந்து நான் பெர்லினில் இருக்கும் பொழுது பெர்மன் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அவங்க பெர்லினில் வந்து அந்த நூலகத்துக்கு அழைத்துக் கொண்டு சென்றார்கள். அந்த நூலகத்துக்கு அழைத்துக் கொண்ட அறையானது நான்கு கீழே பங்கர் சொல்லுவாங்க, பங்கர்ல போய் பார்த்தா ஓலைச்சுவடிகள் இருந்த, தமிழ் ஓலைச்சுவடிகள் இருந்த. எடுத்தவொடனே அன்புடைமை திருவள்ளுவர் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுடைய திருவாய் மொழி உங்களுக்கு வாசிக்க முடியுமா? வாசிக்க முடியாது. நான் சொன்னேன் அதெல்லாம் விட நீங்க வந்து ஒரு பாம் போட்டாலும் உடைக்க முடியாத மாதிரி தமிழை வச்சிருக்கீங்களே, வச்சு காக்குறீங்களேன்னு உங்களுக்கு மிகுந்த அது ஒரு உந்துதல் நாங்கள் தமிழ் மரபு அறக்கட்டளை உருவாக்க. அங்கு பார்த்தால் இந்த வைணவர்கள் வைணவ இலக்கியங்கள் அனைத்தையும் நம்மாழ்வாரிலிருந்து தொடங்கி அத்தனையும் மிக மிக அழகாக எழுதி சேமித்து வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த மாதிரி வந்து இந்த மொழியினுடைய வளமை புரிந்து அதனுடைய சிறப்பு புரிந்து அதனை தக்க வைப்பதற்கு தமிழ் எத்தனையோ முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் நான் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் வந்து ஆகா இந்த மொழி இவர் கேட்டார் வந்து அங்கு ஒரு முக்கியமான கருத்து ஏன் தமிழ் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்றால் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நம்ம தமிழ் பேசுவோம், அந்த தமிழ் மட்டும் போகாது, பியர் குரூப்னு சொல்லுவாங்க, பள்ளிக்கு போகும் பொழுதுதான் நீங்கள் தமிழ் கற்றுக்கொள்கிறீர்கள். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆக பள்ளிக்கு போகும்பொழுது தான் அந்த குழந்தை பிற குழந்தைகள் சரி நம்ம வந்து இமிட்டேட் அல்லா, இன்னொரு குழந்தை தமிழ் பேசுற போது தான் நமக்கு தமிழ் பேசணும்னு தோணும். அம்மா அப்பா பேசுறதுங்கிறது நம்ம எடுத்துக்குவோம், எல்லாம் இயல்பா எடுத்துக்குவோம், அது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா நமக்கு படிக்கக்கூடிய சகமானவன் தமிழில் பேசுகின்றனா, தமிழில் அழகாக பேசுகின்றனா, நான்கு திருக்குறளை சொல்கின்றனா பொழுது இந்த குழந்தைக்கு நம்மளும் அது போல பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வரும். அதற்காகவாது வந்து நாம் தமிழ் பள்ளிகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான கருத்து நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் வாழ்கின்ற இந்த பல் இன சூழலில் தமிழர்கள் இருக்கின்றார்கள், இந்தியர்கள் இருக்கின்றார்கள், சீனர்கள் இருக்கின்றார்கள், மலை மக்கள் இருக்கின்றார்கள். மலை மொழி வந்து ஒரு பெரிய ஒரு அந்நிய மொழி என்றே சொல்ல முடியாது, ஏன்னா தமிழுடன் அது இணைந்த ஒரு மொழி தான், அது இந்திய மொழியினுடைய ஒரு நீட்சி என்று கூட நாம் சொல்லலாம். அதனால் தானோ என்னவோ மலை மொழியில் தமிழர்கள் மிக மிக திறமை வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சீனர்கள், அதை பற்றி இங்கே யாருமே பேசவில்லை. சீனர்கள் வந்து ஒரு தனி அடையாளத்தோடு அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். சீனர்கள் வந்து சீனாவை விட்டு வெளியே வந்து இங்கு வந்து அந்த மைன்ஸ் இல்லையா, அந்த சுரங்கத்தில் வேலை செய்து அந்த காலகட்டத்திலிருந்து இனிமேல் பிழைக்க வந்த நாடு, இனிமேல் இதுதான் என் நாடு என்று இருந்து இங்கு வந்து சீன மொழி கல்வியை வந்து மிக ஆதாரபூர்வமாக நிறுவியிருக்கிறார்கள். நம் தமிழருடைய மிக ஒரு குறைபாடு என்னவென்றால், அந்த காலத்திலிருந்து ஊருனா அது இந்தியா தான், ஊருனா இந்தியா, ஓகே, மலைக்கரையார் அவன் நாட்டான், நீ நாட்டா இல்லையா? இது பாருங்க இந்த உளவியல் கூறுகள். நாம் என்ன பண்ணிட்டோம்னா நமக்கு ஊர் இந்தியா. இப்ப நீங்க எல்லாம் போனீங்கன்னா ஊர்ல போய் ஒரு ரெண்டு வாரம் கூட இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் இந்தியாவில் இருக்கிறது. ஆனா இவங்க இப்படியே சொல்லி இங்க இருந்த செட்டியார்களிடம் வந்து நாங்க கிளாங் போறோம் பொழுது கிளாங் சுல்தான் வந்து இந்த செட்டியார்ட்ட காசு கடன் வாங்கியிருக்காரு, அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது. இப்பொழுது வங்கிகள் பூரா அவர்கள்ட்டையும் இருந்திருக்க வேண்டாமா? இதெல்லாம் செட்டிநாட்டில் கொண்டு போய் கட்டிட்டாங்க. ஸோ எல்லா வளமும் வந்து தமிழகத்திற்கு போய் நாம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம். அது எல்லாம் இங்கு நாம் வந்து ஸ்திரமாக சிறப்படுத்தி இருந்தோம் என்றால் இன்று வந்து சீனர்கள் போல் வந்து தமிழர்களும் ஒரு மிக உயர்ந்த பொருளாதார இடத்தில் மிக உயர்ந்த ஒரு குமுதாயமாக அமைந்திருக்கும். அதை நாம் இழந்தோம். இரண்டாவது, இப்பொழுதாவது நாம் வந்து சீன புள்ளிகள் எப்படி அந்த புள்ளிகளை நடத்துகிறார்கள், அவர்களுக்கான ஆதார வளங்கள் எங்கிருந்து எடுக்கிறார்கள், எப்படி அந்த சீன மொழியை தக்க, நான் எனக்கு தெரியும் நான் வந்து காலேஜில் இப்போ பார்க்குற போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மலையே தெரியறதில்ல, தமிழ் பசங்க தான் அழகாக மலை பேசுகிறாங்க, சீனர்கள் மலை கூட பேசுறதில்ல, சீன மொழியை தான் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்போ அப்படி இருந்தும் அறிவு வளத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம்னா யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை. இப்போ நான் வந்து ஜப்பானில் வாழ்ந்திருக்கின்றேன், ஜப்பானில் அனைத்து கல்வியும் ஜப்பானிய மொழியில் இருக்கு, கொரியாவில் அனைத்து கல்வியும் கொரிய மொழியில் இருக்கின்றது, ஜெர்மனியில் அனைத்து கல்வியும்
முக்கிய காரியம் தமிழ் அறவாரியம் மூலமாகவும் பிற வாரியங்கள் மூலமாகவும் இணைத்து இதற்கான சரியான சிலபஸ் இங்கே அருமையான கல்வியாளர்கள் இருக்கின்றார்கள், நல்ல நல்ல தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இந்த தமிழுணர்வை வைத்துக் கொண்டு நீங்கள் இனிமேல் தமிழகத்தை எதிர்பார்க்காதீர்கள், தமிழகத்தால் செய்ய முடியாது. அதற்கு பதிலாக மலேசியாவை அயலகத்தின் ஒரு ஹப்பாக உங்களால் செய்ய முடியும் நிச்சயமாக. ஏனென்றால் இலங்கை வந்து தமிழை இழந்து விட்டது. இந்த நிலை இருக்கின்ற நிலையில் மலேசியா ஒன்றுதான் வந்து தமிழை உலகளாவிய நிலையில் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் பெற்று இருக்கின்றது. இந்த திறனை பயன்படுத்தி இதை ஒரு நல்ல வாய்ப்பாக நாம் இதை பயன்படுத்திக் கொண்டு நாம் வந்து தமிழின் வளங்களை மேம்படுத்தி அதாவது பல்வேறு வகை துறைகளை எப்படி தமிழில் கற்றுக் கொடுப்பது, ஏன் பள்ளி வந்து ஆரம்ப பள்ளிக்கு மற்றும் தமிழில் இருக்க வேண்டும், இடைநிலை பள்ளி மேல்நிலை பள்ளி நாங்கள் மேல்நிலை பள்ளி வரைக்கும் தமிழ் கற்றவர்கள் முடியும். நாம் எல்லாம் இணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக நம்மால் செய்ய முடியும். அடுத்து உணர்வு பூர்வமாக இந்த உணர்ச்சி ஆசிரியர்கள் கூப்பிட்டு ஆசிரியர்கள் வந்து வெறும் வந்து யாருக்கோ அதை எழுது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்காம தமிழை வந்து உண்மையிலேயே மொழி வந்து வந்து எனக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி நச்சமொழி நித்தியன் உள்ளத்தில் நீந்தால் கற்ற மொழியாக கலந்து இறைவனே தமிழ் மூலமாகத்தான் உள்ளே வருகின்றான். அத்தகைய ஒரு அருமையான மொழி, வளமான மொழி. இந்த மொழியை உணர்வு பூர்வமாக நம் உணர்ந்து அறிவுபூர்வமாக எப்பொருள் யாராவாய் கேட்பின் மற்ற மெய்ப்பொருள் காண்பது அறிவன் என்றான் வள்ளுவன். வள்ளுவன் வழியில் நாம் ஒரு சமுதாயத்தை எடுத்துக்கொண்டு சென்றோம் எனில் மிக அழகாக தமிழை தக்க வைப்பது மட்டுமல்லாமல் அகில உலகிற்கும் தமிழ் கற்றுக்கூடிய ஒரு நாடாக மலேசியா வரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு அளித்து விடைபெறுகிறேன்.